Hi friends, welcome back to Shoba and Craft. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் கொடைக்கு லாக் வந்து பின்ன போறோம். அது எப்படின்னு போய் வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கு வந்து கைப்பிடிலாம் வச்சிட்டோம். இனி இங்க வந்து லாக் பின்னணும். சோ இங்க லாக்குக்கு நம்ம வயர் எடுத்து பின் ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த டபுள் கலர் யூஸ் பண்ண போறேன். ஆரஞ்சும் ப்ளூ தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ வந்து ஒவ்வொரு வயரும் பார்த்தீங்கன்னா மூணு அடி கட் பண்ணிக்கலாம். லாக்குக்கு மூணு அடி போதும். நம்ம ஒரு அடி ஸ்கேலில் மூணு அடி கட் பண்ணிக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு. நான் டபுள் கலர் கூடன்றதுனால டபுள் கலர் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிங்கிள் கலராக இருந்தால் உங்களுக்கு ஒரு கலர் ஒயரே போதும். ஸோ இப்போ நம்ம ப்ளூ அண்ட் ஆரஞ்சு யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு கலர் எடுத்துருக்குறேன். வந்து அந்த லாக்குக்கு உள் ஒயர் வந்து அலந்து இப்போ எடுத்துக்கலாம். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்காடி, எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு அடி ஸ்கேலில் ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றே முக்காடி வரைக்கும் நம்ம இப்போ வந்து அளந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம பின்ன ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கூடையோட லாக். இதில் வந்து நம்ம இந்த லாக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இதோ இங்கேருந்து ஃபஸ்ட் நம்ம உள் ஒயர் விட்டுக்கலாம். உள் ஒயர் வந்து இதில் விட்டு எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஏன்னா அது சின்னதாக இருக்கிறதுனால பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அப்புறம் நம்ம பின்னி முடிக்கும்போது நாட் வந்து எடுத்துடலாம். ஸோ நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அப்படி சென்டராக நிற்கும் ஒயரு. இப்போ நம்ம வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ண இந்த ரெண்டு கலர் ஒயரையும் இப்போ வந்து இந்த ஒயருக்கு உள்ளே விட போகிறோம். அதே எங்கே விட்டோமோ அதில் தான் விட போகிறோம். ஈக்குவலாக எடுத்துகிட்டு இந்த ஒயர் விட்ட இடத்துல விட்டுக்கலாம். விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர் வழியாக நம்ம வெளியே எடுத்துடணும். ரெண்டுத்தையும் எடுத்து இதையும் ஈக்குவலாக பிடிச்சிக்கணும். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி, இது ஒரு ஒன்றே முக்கால் அடி. இப்போ ஈக்குவலாக பிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பின் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு ஒயரில் டூ டாட் ஒயர் போட்ட மாதிரியே இதில் போட போகிறோம். கைப்பிடிக்கும், அப்போ மேட்சாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ப்ளூ வந்து இப்படி கொண்டு வந்துடுங்க, ஆரஞ்சு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்போ ரெண்டு கலரும் ஒரே சைடு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், ப்ளூவோட இந்த ப்ளூவோட இந்த ஒயர் இருக்கிற அடி ஒயர் வந்து இப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த ஆரஞ்சு ஒயருக்கு நடுவில் கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த ப்ளூ ஒன்று ஆக்கிடணும். அதே போல் இந்த ஆரஞ்சு ஒயர் அடியில் இருக்கிற இந்த ஒயர் அடியில் கொண்டு வந்து இந்த ரெண்டுக்கு ப்ளூ நடுவில் கொண்டு வரணும். எப்படி நம்ம ஹேண்டில் போட்டோமோ அதே மாதிரி தான் இப்படி பிடிச்சிக்கணும். இப்போது ஆரஞ்சு ஒன்றா வந்துடுச்சு, ப்ளூ ஒன்றா இருக்குது. திரும்பவும் அடியில் இருக்கிற இந்த ப்ளூ ஒயர் அடியில் இப்படி கொண்டு வந்து ரெண்டு ஆரஞ்சுக்கு நடுவில் இப்படி கொண்டு வரணும். இப்போ இந்த ஆரஞ்சு ஒயர் இந்த ப்ளூக்கு நடுவில் கொண்டு வரணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயர் பின்னிட்டு நம்ம அந்த லாக் போடுறதுக்கு ஃப்ளவர்ஸ் நிறைய டிசைன் இருக்குது. எந்த டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா இது பெருசாக இருக்கும், பூ மாற்றி வச்சோன்னா கொஞ்சம் லாக் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கனால ஃபஸ்ட்டு பின்னிட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி பூ வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கலர் மாற்றி மாற்றி ஒரே சைடு ஒரே கலராக கொண்டு வரணும். இப்போ இந்த ஹேண்டிலும் இதுவும் பார்த்தீங்கன்னா மேட்சாக இருக்கும். கைப்பிடியில் வந்து இந்த கைப்பிடி ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ்க்காக தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே கலராக ஒரு பக்கம் கொண்டு வரோம், அவ்வளோதான். ஸோ அப்படியே நம்ம பின்னிட்டே வந்துடலாம்.
லாக் பார்த்தீங்கன்னா பின்னி முடிச்சிட்டோம். இது அப்படியே கொண்டு வந்துட்டு நம்ம இது கொண்டு வந்து இங்கே முடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய லாக் போதும், இதாருங்க இவ்வளோ பெருசு இருக்கு. இது அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் உள்ளே விட்டுடலாம். ஸோ இது ரெண்டாக அந்த ஒயரை ரெண்டாக பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி மேலே பின்ன ஒயரும் உள் ஒயர் ரெண்டு இருக்கு இல்லையா, இதை ரெண்டு பக்கமாக பிரிச்சுட்டு நம்ம இது உள்ளே விட்டு நம்ம உள் பக்கமாக சொருகி விடணும். நல்லா டைட்டாக அப்படி இழுத்துக்கோங்க. வெளியே வந்து வெளியே ஒயர் வந்து இந்த மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக இழுத்துட்டு ஒரு சின்ன நாட் மட்டும் போட்டுட்டு நம்ம உள் பக்கமாக சொருகி விட வேண்டியதான். இனி நம்ம கைப்பிடி எப்படி உள்ளே சொருகுவோமோ அதே மாதிரி இது வந்து நல்லா சொருகி விட்டுருங்க. இது நான் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாக் வந்து பின்னிட்டோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளவர் வந்து நம்ம பின்னி இங்கே வச்சுட்டோன்னா கரெக்டாக லாக் வந்து டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பின்னிக்கலாம். இப்போது கைப்பிடியும் லாக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதில் அந்த ஃப்ளவர் வந்து பின்னும்போது நம்ம பின்னிட்டு இதில் வந்து வைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளவருக்கு லாக் பண்ண போகிறோம். அஞ்சு அடி கட் பண்ணிக்கோங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இந்த ஃப்ளவர் பண்ண நம்ம வந்து இப்போ அஞ்சு அடி கட் பண்ணுறோம். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு அடி கூட எடுத்துக்கலாம். ஒரு அடி ஸ்கேலில் அஞ்சு அடி நான் வந்து இப்போ அளந்து கட் பண்ணிட்டேன். இது ஏற்கனவே வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த ஒயரை வந்து உள்ட்டாவாக விரலில் சுற்றிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ரெண்டு அடிக்கிட்ட சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் பின்னணும். இது எப்படி பண்ணணும் தனியாக வீடியோ இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை பாய்.